நேற்றைய தினம் இலங்கை சம்பந்தமான விவாதம் நடைபெற்ற போது ஒவ்வொரு நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய பத்திரிகைகளை பார்த்தால் தென்பகுதியில் வருகிற பத்திரிகைகளிலே 21 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக பேசியதாக சொல்லியிருக்கிறார்கள். 20 நாடுகளை என்னால் கணக்கிட முடிந்தது. ஆனால் அதிலே 10 நாடுகள் தான் வாக்குரிமை பெற்ற நாடுகள். ஆகவே 47 நாடுகளிலே 10 நாடுகள் தான் இலங்கைக்கு சார்பாக பேசியிருக்கின்றன. ஆனால் பல நாடுகள் நடுநிலைமை பேணக்கூடும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு காணப்படுகிறது. ஆகையினாலே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவது சம்பந்தமாக இந்த இணை அனுசரணை நாடுகள் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதை நீர்த்து போக பண்ணுவதற்காகத்தான் கடைசி நேரத்திலே இந்த நாடுகளுடைய கூற்றுக்களை செவிமடித்த பிறகு இலங்கை அரசாங்கம் இந்த கட்டாய ஜனாசா எரிப்பு என்பதை நீக்கியிருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் அப்படி செய்தால் முஸ்லிம் நாடுகள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் விடலாம் என்ற ஒரு நப்பாசையோடு அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னர் முஸ்லிம் நாடுகளுடைய அமைப்பு ஓஐசி பொதுச் செயலாளர் இந்த விடயம் சம்பந்தமாக மிக தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இஸ்லாமிய நாடுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்ற மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஜெனிவாவிலே அவர்களுடைய வாக்குகளை வலுங்கடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் இறுதி நேரத்திலே செய்திருக்கிற இந்த முடிவு அவர்களுடைய முடிவை மாற்றாது என்று நாங்கள் நம்புகிறோம்.